ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, இந்த ஜென்மத்தில் உனக்கானவர் உனக்கு மட்டும்தான் நிச்சயமாக சொல்கிறேன். உன் சாயப்பா வேதவாக்காக சொல்கிறேன். நீ நினைத்தவர் உனக்காகத்தான் இருக்கிறார். நீ உன் மனதை போட்டு குழப்பிக்கொள்ளாமல் ஒரே நிம்மதியோடு இரு. இது நடக்குமா நடக்காதா என்று என்னிடம் கேட்கிறாய். நிச்சயம் நீ நினைத்தது நடக்கும், நடத்தி வைப்பேன். என்னுடைய துவாரமாகி அடைந்த யாரும் இதுவரை துன்பத்தை அடைந்ததில்லை என்பது உனக்கு தெரியும். நிச்சயமாக உன்னுடைய கஷ்டமும் அப்படித்தான். நீ எது நினைத்தாலும் நடக்க வேண்டும். நடக்காது என்ற பேச்சுக்கே ஒரு நாளும் இடமிருக்காது. இந்த ஜென்மத்தில் உனக்கானவர் உனக்கு மட்டும்தான் கிடைப்பார். அவர் வேறு எங்கும் செல்ல மாட்டார். நீ நம்பிக்கையோடு இரு. சாயப்பா, என்னுடைய அன்பானவரை என்னோடு கொண்டு வந்து சேருங்கள் என்று நீ என்னிடம் பிரார்த்தனை செய்து கொண்டே இருக்கிறாய். நிச்சயமாக சொல்கிறேன், உன்னுடைய ஒவ்வொரு பிரார்த்தனையும் பலித்தே தீரும். வாழ்க்கையில் நீ இனி எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். என் அன்பு குழந்தையே, நீ தெல்ல தெளிவாக இருக்க வேண்டும். ஒரே சிந்தனையோடு இருக்க வேண்டும். உன்னுடைய எண்ணமும் மன வலிமையும் விடாபிடியாக இருக்க வேண்டும். அவரை நீ நினைத்து விட்டால் அடைந்தே தீர வேண்டும் என்ற உன்னுடைய சிந்தனை ஒருமனதாக இருந்தால் நிச்சயம் அவர் உனக்கு கிடைப்பார். உன்னுடைய பெற்றோர் சமூகத்துடன் அவர் உனக்கு கிடைப்பார். நீ கலங்க வேண்டாம். நம்பிக்கை மட்டுமே உன்னுடைய ஆயுதமாக இருந்தால் நீ நிச்சயம் நீ கிடைத்தது உனக்கு கிடைத்தே தீரும். அதற்கான ஏற்பாடுகளை இந்த சாயப்பா உனக்கு நிச்சயம் செய்வீர். உன்னுடைய வாழ்க்கை இனி முன்னேற்ற பாதையில் செல்லும். நீ நினைத்தது நடக்கும் என்பதுதான் என்னுடைய வேதவாக்காக இந்த நேரத்தில் உனக்கு நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். உன்னுடைய நம்பிக்கையும் உன்னுடைய பொறுமையும் எந்தளவிற்கு உறுதியாக இருக்கிறதோ அந்தளவிற்கு உன்னுடைய எண்ணங்கள் வலுப்பெற்று அது நிலையான வெற்றியாக மாறும். பயம் கொள்ளாதே, எதை நினைத்தும் பயம் கொள்ளாதே. இது நடக்குமா நடக்காதா என்ற பயம் கொள்ளாதே. நடக்கும் என்ற நம்பிக்கைக்குள் அப்படி நீ நம்பிக்கை கொண்டால் உன் பயமெல்லாம் விலகி உன் கவலையெல்லாம் தீர்ந்து நீ நினைத்தது நடக்கும். எதையும் அரைகுறையாக நினைக்காதே. முழுமனதோடு நீ நினைத்தால் உன்னுடைய கனவுகள் எல்லாம் பலித்து நீ நினைத்தது நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கைக்கு கிடைக்கும். எந்த செயலாக இருந்தாலும் எந்த சொல்லாக இருந்தாலும் விடாபிடியாக நீ முழுமனதோடு நினைத்து உன்னவரை பெற்றுக்கொள்வதற்கான முயற்சியை எடு. அந்த முயற்சியை வெற்றியாக்கி நான் உனக்கு உன்னவரை உன் குழியில் கொண்டு வந்து சேர்ப்பேன். இந்த ஜென்மத்தில் உன் அன்பானவர் உனக்குதான் என்பதை நீ மறந்துவிடாதே. ஓம் சாயராம். வாழ்க ரொம்ப.